மக்கள் கொந்தளித்திருக்கின்றார்கள். இந்த அரசு மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவதற்காக நாம் எடுத்த சபதம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த குரலோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகும் என்பதை சுட்டிக்காட்டி நாளைக்கு அவருக்கு முடிசூட்டு விழா நடக்கின்றது. திரு உதயநிதி அவர்கள் அமைச்சராகிட்டால் தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் விடப்போதான். அது கட்சி கிடையாது, கார்பரேட் கம்பெனி. ஏழை விவசாயி தொழிலாளிக்கு குடிநீர் தடை இல்லாமல் கிடைக்கும் என்பதற்காக இன்னைக்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியதன் மூலமாக இந்த மழைநீர் முழுவதும் ஏரியை சேமித்து வச்சு உங்களுக்கு பேச முடியாது. இருந்தாலும் மாவட்ட செயலாளர்களும் சட்டமன்றப்பினர்களும் நகரச் செயலாளர்களும் நீங்கள் ஆத்தூருக்கு வந்தே தீர வேண்டும், கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த கட்டளை நோக்கி அவரை கட்டளை ஏற்று நான் உங்களை சந்திக்கிறேன். மக்கள் கொந்தளித்திருக்கின்றார்கள் இந்த அரசு மீது. அந்த கொந்தளிப்பை வெளிப்படுத்துகின்ற விதமாக மக்கள் ஆர்வத்தோடு இருக்கின்றார்கள். எவ்வளவு மழை வெயில் பொழிந்தாலும் கொட்டினாலும் அதை பொருட்படுத்தாமல் மழை எவ்வளவு கொட்டினாலும் பரவாயில்லை, இந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுவதற்காக நாம் எடுத்த சபதம் நிறைவேற்றப்படுகிறது. இன்றைக்கு மக்கள் படுகின்ற துன்பங்களை இந்த நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த குரலோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்கள் விரோத ஆட்சி அகற்றுவதற்காக குழுந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகும் என்பதை சுட்டிக்காட்டி சுருக்கமாக நான் பேசி வருகிறேன். மழை வேலை கொட்டுகின்றது, தொண்டையும் சரியில்லை, அதனால் சுருக்கமாக பேசுகின்றேன். நாளை தினம் இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய மகன் திரு உதயநிதி எம்எல்ஏ அவர்கள் நாளைக்கு அவருக்கு முடிசூட்டு விழா நடக்கின்றது. என்ன நடக்குது? முடிசூட்டு விழா நடக்குது. மிகப்பெரிய தியாகத்தை செஞ்ச செம்மன், நாட்டுக்கு உழைத்த மாமனிதர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா நடக்கின்றது. எண்ணி பாருங்க, திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், அவருக்கு பின்னாலே அவருடைய மகன் திரு ஸ்டாலின் முதலமைச்சரானார், அவருக்கு பிறகு திரு உதயநிதி அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் கொண்டு வருவதற்கு இது ஒரு முன்னோட்டமாக நாளை நிறைவேற்ற அந்த முடிசூட்டு என்ன? திரு உதயநிதி அவர்கள் அமைச்சராகிட்டால் தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் உகழப்போதான் இல்லை. ஏற்கனவே எல்லா துறையிலும் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவர் வந்தால் அந்த ஊழலுக்கெல்லாம் தலைவராக இருந்து செயல்படுவார். அது ஒன்றுதான் நடக்கும். வேற என்ன நடக்க போகுது? ஆக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்ட வேண்டும் இருக்குது. ஆனால் நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நாம் வந்தோம். அப்படி வந்த காரணத்தினால்தான் இந்த நம்முடைய ஆத்தூர் பகுதியில் பல திட்டங்களை நாம் நிறைவேற்றோம். இன்றைக்கு ஆட்சிக்கு பொறுப்பு வந்து 19 மாதம் நிறைவேற்றிட்டாங்க. 19 மாதம் முடிஞ்சு போச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 19 மாதம் முடிஞ்சு போச்சு. குடும்ப ஆட்சி, குடும்ப கட்சி, அது கட்சி கிடையாது, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனியில் யார் வேணாலும் போய் டைரக்டர் ஆகிக்கலாம், டைரக்டர் ஆனால் அமைச்சர் பதவி கிடைக்கும். ஏன்னா அதிமுக இருக்கிறதுனா பல பேர் அந்த அமைச்சராக இருக்கிறாங்க, பல பேர் எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஆனால் மேடையில் வீட்டுக்கிறார்களே இவரெல்லாம் உழைத்தவர்கள். உழைப்பாளிக்கு விசுவாசமாக இருந்தால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற விசுவாசமாக இருந்தால் உழைப்போர் எவராக இருந்தால் அவருடைய வீட்டுக்களை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி, திராவிட மாடல். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் இந்த ஆத்தூர் பகுதியில் மட்டும் நிறைய திட்டங்களை கொண்டு நிறைவேற்றுகிறோம். தலைவாசல் சட்டம் செங்கவெளி சட்டமன்ற தொகுதியில் சேலம் மாவட்டத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1000 கோடி பிரமாண்டமாக கட்டி வச்சிருக்கிறோம். அதை கூட திறக்க மாட்டேங்கிறாங்க. 20 மாதம்
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.